வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, சென்னை வெள்ளம் தொடர்பாக தான் சோசியல் மீடியா முழுவதும் நிறைய பேர் பேசுறத நம்ம வந்து கேட்க முடியுது. பொதுமக்கள் ரொம்ப கோபத்தோட ஆதங்கத்தோட கவர்மெண்ட்டை பார்த்து கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. அவங்க கேட்கக்கூடிய பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, குடிப்பதற்கு தண்ணீர் வந்து வெள்ளம் தேங்கி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் கிடைக்க மாட்டேங்குது, கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பால் இருக்கு பாத்தீங்களா, பாலுக்கு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கு. குழந்தைகளை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பால் வந்து கிடைக்காம கரண்டும் இல்லாம ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா முழுவதும் பல பொதுமக்கள் ஆதங்கத்தோட ஆவேசத்தோட பேசுறத நம்ம கேட்க முடியுது. சமூக வலைதளத்துல அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 2015 மழை வெள்ளத்தின் போது அதிகப்படியான வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் ஒன்றாக கூடி சென்னையில வந்து நிறைய மக்களுக்கு உதவி வந்து செஞ்சாங்க. பல மாவட்டங்கள்ல இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 2023 மழையின் போது அதிக அளவுல தன்னார்வலர்களை வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய கேள்விகள் வரத பார்க்க முடியுது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சென்னையில மழை பெஞ்சிச்சு பாத்தீங்களா, அப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியாக்கள் எப்படி வந்து மேக்சிமம் செய்தியை வெளியிட்டாங்க அப்படின்னா, அரசாங்கத்துடைய அந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து ரொம்ப சூப்பரா நடந்ததுனால மழைநீர் வந்து தேங்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே செய்திகளை வந்து வெளியிட்டாங்க. நேத்து வந்து தண்ணீர் இவ்வளவு தேங்கி இருந்துச்சு, இன்னைக்கு தேங்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஆதரவான செய்திகளை வெளியிடுற மாதிரியே பல மீடியாக்கள் வந்து செயல்பட்டாங்க. தமிழக மீடியாக்கள் மட்டும் இல்லாம திமுகவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சென்னையை மீட்ட திமுக அப்படிங்கிற ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து சரி ஓகே, அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, சென்னையுடைய மைய நகரம் இருக்குல்ல, அந்த நகரத்துல மட்டும்தான் சில பகுதிகளில் பாதிப்பு குறைவே தவிர சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் மிக கடுமையாக அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம களத்துல வந்து பார்க்க முடியுது. சென்னையில எவ்வளவு மழை பெய்தாலும் அதை வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி சென்னைக்கு வந்துருச்சு, பணிகள் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டதுனால மற்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஓகே பெரிய ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, சென்னை மிக கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. இப்ப சோசியல் மீடியால வந்து பல்வேறு பொதுமக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்களுடைய ஆவேசத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் போற செய்திகளே வேற மாதிரி இருக்கும். இப்ப சோசியல் மீடியால பொதுமக்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைமைய தேங்கி இருக்கக்கூடிய வெள்ளத்தை வந்து புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல கேள்விகளோட வெளியிடுறதுனால வேற வழி இல்லாம இப்ப தமிழக மீடியாக்கள் ஒவ்வொன்றாக அந்த இடத்துல வந்து தேங்கி இருக்கு, இந்த இடத்துல தேங்கி இருக்கு அப்படின்னு இப்ப பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அப்ப மக்களுடைய கோபம் வந்து இயல்பாக களத்துல இருக்கும்போது எந்த ஒரு மீடியாவை வச்சும் அதை வந்து கவர் பண்ண முடியாது. அப்படி கவர் பண்ணாலும் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் முறியடித்து ஃபீல்ட்ல களத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோபம் ஒரு நாள் வெளிவந்தே தீரும் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. அதை தான் இந்த சென்னை மழை வெள்ள பாதிப்பு உணர்த்திருக்கு அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும். சோ இப்பதான் இப்ப சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றாக நிவாரண உதவிகள் ஒவ்வொரு நாளாக அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். சோ ஆக மொத்தம் உண்மையை சொல்லணும். ஓகே பிரச்சனை இருக்கு, மழைநீர் தேங்கி இருக்கு அப்படின்னா தேங்கி இருக்கு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டா மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் உதவி செய்வதற்கு ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்வாங்க. ஆனா பாதிப்பு இருந்தோம், பாதிப்பே இல்லை, எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா பாதிக்கப்படுவது யாருன்னா அங்கே பாதிப்புல இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் அப்படிங்கறத ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கணும். தினமலை ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. பால் வந்து 200 ரூபாய்க்கும், 1 லிட்டர் பால் வந்து 200 ரூபாய்க்கும், குடிநீர் கேன் வந்து 250 ரூபாய்க்கும், படகுல வந்து மீட்பதற்கு 2500 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுது அப்படின்னு தினமலர் வந்து செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அப்ப கூட சில வீடியோக்களை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, படகுல வந்து ஒரு ஃபேமிலிய மீட்டு கொண்டு வந்து இருக்காங்க. அந்த பெண்மணி, படகுல இருக்கக்கூடிய பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் ரெஸ்கியூன்னு போட்டாதீங்க, கெஞ்சி நாங்க வந்து ரெஸ்கியூ பண்ண வந்து வச்சிருக்கோம், இதை ரெஸ்கியூன்னு தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அப்படின்னு அந்த பெண்மணி ஆலங்கத்தோட பேசுறதை பார்க்க முடியுது. இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய் வரைக்கும் அந்த படகுல மீட்பதற்கு வசூல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல பொதுமக்கள் சரமாரியான குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. இன்னொரு வீடியோ சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகுது. சவுக்கார்பேட்டை பகுதியில வந்து பால் இருக்கு பாத்தீங்களா, பால் வண்டி வந்து நிக்கிது. அந்த பால் வண்டியில இருந்து பால் பாக்கெட் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து கீழே விழுந்துருது தெரியாம. அதை எடுப்பதற்கு பொதுமக்கள் ரொம்ப ஆர்வத்தோட முண்டி அடிச்சுட்டு அவங்க வந்து முயற்சி செய்யறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சென்னை மாநகராட்சி உணவுப் பொருட்களை வந்து சப்ளை பண்றதுக்காக வண்டியில வந்து நின்று உணவுப் பொருட்களை எடுத்து கொடுக்கும் போது கீழே ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்து கையை ஏந்தி அதை வந்து வாங்குறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்ப ஒரு பால் பாக்கெட்டுக்கும் உணவுப் பொட்டலத்துக்கும் சென்னை மக்கள் எந்த அளவுக்கு இப்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு. அதனால தமிழக அரசாங்கம் அவங்களுடைய இந்த மீட்பு நடவடிக்கையை
துரிதப்படுத்தணும், ரொம்ப வேகமாக ஒவ்வொரு பகுதியாக போய் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கணும் அப்படிங்கிறத தாழ்மையான வேண்டுகோளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நல்ல பொதுமக்கள்னா இயல்பாக நிறைய பொதுமக்கள் வந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கேபிஒய் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அவருடைய அக்கௌண்ட்லயே 225,000 தான் வச்சிருக்காராம். அதுல 20,000 அக்கௌண்ட்ல வச்சுட்டு மீதி 2,00,000 எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 1,000 ரூபாய் 200 வீட்டுக்கு வந்து கொடுத்திருக்காரு, பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. சென்னையில சசி அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து சொந்த செலவுல மோட்டரை வந்து யூஸ் பண்ணி அந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து எடுப்பதற்கு வந்து முயற்சி வந்து பண்ணிருக்காரு நிறைய வீடுகள்ல. அப்ப திடீர்னு மின்சாரம் தாக்கி அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கறதையும் நம்ம கேள்விப்பட முடியுது. அதனால ஃபீல்ட்ல ஏகப்பட்ட தன்னார்வலர்கள், ஏகப்பட்ட உதவி செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க. முன்னாடியே உண்மை இதுதான், பிரச்சனை இந்த அளவுக்கு சிவியரா இருக்கு அப்படின்னு தமிழக மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்நேரம் ஏகப்பட்ட தன்னார்வலர்கள் சென்னையில குவிஞ்சிருப்பாங்க. அவங்க வராம போனதுக்கு தமிழக மீடியாக்கள் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மிக பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அதாவது 2015 தண்ணி தேங்காம இருந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, தண்ணீர் தேங்கி இல்லாத இடத்துல கூட இந்த 2023 தண்ணீர் வந்து தேங்கி இருக்கு. அப்ப மழைநீர் வடிகால் பணிகள் இருக்கு பாத்தீங்களா, அது ப்ராப்பரா வந்து நடக்கல. மழைநீர் வடிகால் பணிகள் ப்ராப்பரா நடக்காதனால போன வாட்டி மழைநீர் தேங்கி இல்லாத இடத்துல கூட இந்த முறை மழைநீர் வந்து தேங்கி இருக்கு. சோ இது கவர்மெண்டுடைய டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்காரு. அதுவும் ஒரு பக்கம் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை மழை வெள்ளம் தொடர்பாக பொதுமக்கள் படக்கூடிய அந்த துயரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.